கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 128 சங்கீதம் முதல் 2 வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹாலேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக கூறுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன் என்று. ஹாலேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து வாழும்போது அந்த குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உண்டாயிருக்கும். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறார்களோ, கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறார்களோ, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஹாலேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த பயத்தோடு நாம் வாழ்கிறோமா? கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறோமா? அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் பாக்கியவான்கள். நம்முடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் நமக்கு சகல நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுப்பார். ஹாலேலூயா. இன்றைக்கு ஏன் அநேக குடும்பங்களிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாததுக்கு காரணம், கர்த்தரை குறித்த ஒரு பயம் இல்லை. கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழாமல் தொடர்ந்து சுய விருப்பத்தின்படி துன்மார்க்கமாய் வாழ்கிறதுனால் கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்பொழுது கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறார்களோ, மனம் திரும்பி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களோ, அப்பொழுதே கர்த்தருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹாலேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 8:13 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆம் பிரியமானவர்களே, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்தவர்கள் வாழ்வார்கள் என்றால் தீமையை வெறுப்பார்கள், பாவங்களை வெறுப்பார்கள், துன்மார்க்கமான காரியங்களை வெறுப்பார்கள், இந்த உலக இச்சைகளை வெறுப்பார்கள், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் வெறுத்து தேவனுடைய வழிகளிலே நடப்பார்கள். நாம் எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்கு உண்டாகிறதா? கர்த்தரை தேடுகிறோமா? அவருக்கு நாம் பயந்து வாழ்கிறோமா? தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் கவனித்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்தோடு உள் உணர்வோடு வாழ்கிறோமா? அவருடைய வழிகளிலே நடக்கிறோமா? அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான வழிகளிலே நடக்கிறோமா? துன்மார்க்க வழிகளிலே நடக்கிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆம் பிரியமானவர்களே, தீமையை வெறுத்து நன்மைகள் செய்யும் பொழுது நம்முடைய குடும்பங்களும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும். ஹாலேலூயா. தீமைகளை வெறுத்து கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு நம் வாழும்போது இந்த உலகத்தில் காணப்படுகிற தீமைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி நன்மைகளை செய்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் தீமைகளை வெறுப்பார்கள், தேவனுக்கு பிரியமாய் வாழ்வார்கள், தீய வழிகளை வெறுப்பார்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுப்பார்கள். நாம் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் காணப்படுகிற பாவங்களுக்கு, இச்சைகளுக்கு, அடிமைத்தனங்களுக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் வெறுத்து நம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆம் பிரியமானவர்களே, வேதத்திலே தேவன் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நான் உனக்கு போதித்து, கர்த்தர் நமக்கு போதிக்கிறவர், அவருடைய வார்த்தைகளை நமக்கு அனுதினமும் போதிக்கிறவர். எதற்காக போதிக்கிறார்? அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல போதகராக இருந்து நமக்கு வழிகாட்டுகிறார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆம் பிரியமானவர்களே, நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நல் வழியிலே நம்மை நடத்துகிறவர் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. ஹாலேலூயா. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம் மீது அவருடைய கண்கள் நோக்கி கொண்டே இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம், நாம் எந்த வழியிலே செல்கிறோம் என்பதை கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நமக்கு அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அவருடைய ஆலோசனைகள் அருமையானவைகள். இந்த நல்ல வழியிலே நடக்கும்போது நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஹாலேலூயா. அவருடைய போதனைகளை கேட்டு அந்த போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து நல்ல வழியிலே நான் நடக்கும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹாலேலூயா.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் தீமையை விட்டு விலகிவிட்டோமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுத்து விட்டோமா? அவருடைய வழியிலே நடக்க ஆரம்பித்து விட்டோமா? உண்மையான வழியிலே, நேர்மையான வழியிலே, உத்தமமான வழியிலே நடக்கிறோமா? இந்த உலகத்தில் காணப்படுகிற தீமையான காரியங்கள், பாவ இச்சைகளுக்கு விட்டு விலகி கர்த்தர் நமக்கு காட்டிய வழியிலே, உண்மையான வழியிலே, நேர்மையான வழியிலே நாம் வாழ்கிறோமா? அப்படி வாழும்போது நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நாம் பாக்கியவான்களாக இருப்போம். ஹாலேலூயா! உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழும்போது, கர்த்தரை நாம் தேடும் பொழுது கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வத்து கொடுப்பார், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நாம் செய்கிற வேலைகள், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கையின் பிரயாசங்கள் வீணான செலவுக்கோ சத்ருவானவன் திருடுவதற்கோ இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கைகளின் கிரியைகள் பெருகும், குடும்பத்திலே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவர்கள் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்கிறோம், நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு பயந்து தீமைகளை விட்டு விலகிவிட்டோமா? அவருடைய வழிகளிலே நடக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். அப்பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய கைகளின் பிரயாசங்கள், நாம் செய்கிற வேலைகள் எல்லாம் வாய்க்கும். எதை செய்தாலும் கர்த்தர் வாய்க்கச் செய்வார். அவருக்கு பிரியமாய் வாழும்போது, அவருடைய ஆலோசனைகளை கேட்கும் போது, அவருடைய வழிநடத்துதலே நடக்கும் போது, நம்முடைய கைகளின் பிரயாசங்கள், நாம் செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம், கர்த்தருடைய வழிகளிலே நடப்போம், கர்த்தருக்கு பிரியமாய் பாக்கியவான்களாய் வாழ்வோம். ஹாலேலூயா! கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடும்படியாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் பிரகாரம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய பாதபடியிலே அர்ப்பணிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, எங்களை பலப்படுத்தினீரே, எங்களை தேற்றினீரே, தப்பு வைத்தீரே, மக்கு ஸ்தோத்ரம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களும் உடைய கரங்களிலே ஒப்புடுகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள ஒப்புடுகிறோம். நீரே அவர்களுக்கு பாதுகாப்பு, கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க. வேலைகளை ஆசீர்வதித்து கைகளின் பிரயாசத்தை பெருக பண்ணுங்க. சத்ருவுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில நமக்கு பிரியமாய் வாழைங்களை ஒப்பு கொடுக்குறோம். கைகளின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ வீண் செலவுக்கோ போகாதபடிக்கு என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் வேலைகள் இல்லாமல் இருக்கிறார்களோ நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. உடைய கரங்களிலே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம். உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. ரிமலபர ஷபலபரி கலர் அகரதுரி கபல அகரதுரபலா ரீமா கேபலபர ஷபலபரி கபல அகரதுரி பல அகரது. அப்போ அப்படியே வல்லமினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய பல ரகசியங்களை வெளிப்படுத்துங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை பார்க்க கிருபையிலே கொடுங்க. யாரெல்லாம் கற்பத்தின்கனி இல்லாமல் இருக்கிறார்களோ குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிங்க. திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமண தடைகள் எல்லாம் விலகி போகட்டும். ஏற்ற மனவளனை, ஏற்ற மனோட்டியை கொடுத்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் தாமே அவர்களுக்கு உதவி செய்வீராக. நீரே அவர்களுக்கு துணையாக இருந்து சகாயராக இருந்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. அப்படியே கரங்களிலே ஒப்புக் கொடுக்குறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், இக்கட்டான சூழ்நிலைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கரங்களிலே எங்களை தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. அதிகாலையில் எழுந்து மக்காக காத்திருக்க புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை அப்படியே நன்மையினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. உமக்கு பயந்து வாழ, அப்படியே வழிகளிலே நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். உடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ, உடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம். நீரே எங்களுக்கு அக்னியாக இருந்து அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களை வழி நடத்துங்க. உடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், கெஞ்சுகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.